गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात परम ब्रह्म तत्मय श्री गुरुवे नमः। हाजी परिवार तिरुवडिगले शरणम एलोरुक्कु नमस्कारम। இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் 1953 என்கிற யூடியூப் சேனலுக்காக குரு பயிற்சி பலன்கள் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களை இதுவரையில் சொல்லிக் கொண்டு வந்தேன். தற்போது கடைசியாக 12வது ராசியான மீனராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்திலே 12வது ராசியான மீனராசியை பற்றி சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று இருக்கிறேன். 18வது நட்சத்திரம் 4ஆம் மாதம், 18வது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்த மீனராசிக்காரர்களே, உங்களுடைய வீட்டுக்கு அதிபதியானவர் குரு பகவான். முதலே சொல்ற தனுசு ராசி பற்றி சொல்லும்போதே சொன்னால் தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் அதிபதியானவர் குரு பகவான். இந்த குரு பகவானுடைய ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்டமான நட்சத்திரங்கள் என்றைக்கு வரும் என்று கேட்டால், புனர் பூசம் விசாகம் புரட்டாது, இந்த மூன்று நட்சத்திரங்களும் உங்களுக்கு ராசியான நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த தேதியில் வருகிறதோ அந்தந்த தேதியிலே உங்களுடைய முயற்சிகளை செய்தால் அது மிகவும் லாபகரமாக இருக்கும். ஏதாவது முதலீடுகள் செய்வது, விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவது, வீட்டுக்கு தேவையான பயன்படும்படியான பொருட்களை வாங்குவது, இப்படி எந்தெந்த வேலையை முயற்சி செய்தால் நல்லதெல்லாம் நடக்குமோ அந்த வழியெல்லாம் நீங்கள் முயற்சி செய்து பார்க்கும்போது ரொம்ப நல்லது. மற்ற எல்லா ராசிக்காரர்களை விட மீனராசிக்காரனுக்கு சில முக்கியமான விஷயங்களை பற்றி கூட சொல்லலாம் என்று இருக்கிறேன். உங்களுடைய ராசிக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதியாகக்கூடிய குரு பகவான், அதாவது மீனராசிக்கும் தனுசு ராசிக்கும், உங்களுடைய ராசி மீனராசி, 10ஆவது ராசி தனுசு ராசி, இந்த ரெண்டு ராசிக்கும் அதிபதியானவர் குரு பகவான். இவர் இப்போது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருகிறார், கும்பராசிக்கு வருகிறார். 12ஆம் வீடு என்னதான அயன சயன சுகஸ்தானம் என்று நாம் சொல்லிக்கொண்டு சமாதானப்படுத்திக் கொண்டாலும் கூட, அந்த 12ஆவது வீடு என்று சொல்லும்போது அதில் ஏதோ கொஞ்சம் நஷ்டத்தை காட்டத்தான் செய்யும். அதிகமாக இல்லைன்னாலும் ஏதோ கொஞ்சமாவது வந்து அதனுடைய அளவை காட்டி கொண்டு தான் இருக்குமே தவிர, அதுவும் தனகாரன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து 12ஆம் இடத்துக்கு வருவார். அவர் ராசி அதிபதி, 10ஆம் அதிபதி. சில கிரிட்டிக்கலான விஷயங்களை பற்றிலாம் பேசணும்னு சொன்னால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சொல்ல வேண்டியதாக இருக்கு. பொதுவாக இந்த ராசி அதிபதி வந்து 12ஆம் வீட்டுக்கு வரும்போது தூக்கம் குறையும். எதனால் தூக்கம் குறையுன்னு கேட்டால், உடம்புல இருக்க சில சின்ன சின்ன பிரச்சனைகளால் தூக்கம் குறையும். சின்ன சின்ன பிரச்சனைகள் எதனால் வரும்னு கேட்டால், வாயு பித்தம் கம்னு சொல்லணும். இந்த வாயு பித்தம் கம், வாயு பித்தம் கமம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றும் சமநிலையில் இல்லாமல் நம்முடைய உடலில் ஒன்றுக்கொன்று அதிகமாகும் போது நோய்கள் ஏற்படும். இது எப்படி வேணால் பார்க்கலாம், ஆயுர்வேத வைத்தியமாக இருந்தாலும் சரி, ஆங்கில மருத்துவமாக இருந்தாலும் சரி, இதுதான் பேசிக் கான்செப்ட். ராசி அதிபதி 6-8 இருந்தாலும் கூட சில பேருக்கு உடல் மெல்லிதாக இருக்கும், உடல் நலிவடைந்து இருப்பார்கள். சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், அது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீடுகள் என்பதை பொறுத்து மாறுபடும். இப்போது மீனராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார் சொன்னார். குரு பகவான் வந்து இனிப்புக்கு அதிபதி, ஸ்வீட்டுக்கு அதிபதி, சாப்பாட்டுக்கு அதிபதி. ஒருத்தன் வயிறு ரொம்ப நல்லா சாப்பிடுவான், அவன் அந்த அனுகிரகம் இருக்கும், அவனுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் நல்ல இடத்துல இருப்பார். ஒருத்தர் கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும், ஒன்றுமே சாப்பிட முடியாது, 2 இட்லி தான் சாப்பிடும், அதையே சாப்பிட்டு ராத்திரி ஒன்றும் சும்மா வந்து ராத்திரி 1 சப்பாத்தி சாப்பிடும். அவன் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு சரியாக இருக்க மாட்டார். அருமையாக போஜனம் பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் டயபெட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதிகளுக்கும் காரணகர்த்தாவாக இந்த குரு பகவான் அமைகிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், உடம்பிலே 12 ராசிகளுக்கும் 12 பாகங்களாக பெரியவர்கள் பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் உடம்பில் இருக்கின்ற ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு கிரகங்களுக்காக வந்து பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். நான் இந்த குரு பேசிய அறிமுகத்தை பற்றி பேசும்போது ஒரு சில முக்கியமான விஷயத்தை சொன்னேன். உடம்பிலே தானாக இயங்குகிற பாகங்கள் எது எதுவோ அதையெல்லாம் குரு ஆட்கொண்டிருக்கிறார், அவருடைய ஆதிக்கத்திலே இருக்கிறது. நாம என்னென்னலாம் இது முயற்சி செய்து செய்கிறோமோ அப்படிப்பட்ட அங்க அவைகளுக்கு காரணகர்த்தாவாக சுக்கர பகவான் அமைகிறார். கண்டால் பார்ப்பதும், காதால் கேட்பதும், மூச்சு விடுவதும், இரத்தத்தை உடலுக்கும் பரவக்கூடிய இருதயத்தினுடைய ஒர்க்கும், அதாவது இருதயத்தினுடைய செயல்பாடுகளும், உடம்பில் இருக்கின்ற கழிவுப்பொருட்களை வெளியேற்றுகின்ற குடலும் சிறுநீரகமும் குருவுடைய கட்டுப்பாட்டில் வருது. ஏன்னா இதெல்லாம் தானாக நம்ம சொன்னாலும் சொல்லட்டும், இந்த பொருட்கள் தானாக இயங்கக்கூடியவர்கள், இவங்களை ஆட்டி படைக்கின்ற ஒரு குணம் வந்து குரு பகவானுக்கு இருக்கிறது.
மற்ற விஷயங்களை பற்றி சொல்ல வேண்டாம். மற்றதான் எதெல்லாம் நாம் செய்கிறோமோ, ஒப்பு சண்டைக்கு போகிறது, ஒருத்தனை அடிக்கிறது, கெட்ட விஷயங்களை பார்க்கறது, கெட்ட விஷயங்களை பேசுறது, தேவையில்லாத சாப்பிட்றது, அதனால் உடம்பு கெடுதல் ஏற்படுத்திக்கிறது, தவறான வழிகள் நடப்பது, இதெல்லாம் நாம் பார்த்து செய்கிறவில்லை. இதுக்கெல்லாம் காரண கருத்து யாரு கேட்டால் சுக்கரன் தான், அசுர குரு. தேவகுரு நல்லதையும் அசுர குரு சில நல்லது அல்லாத விஷயங்களையும் நம்முடைய உடலே செய்து கொண்டிருக்காங்க. இது ஏன் சொல்லவர்னு கேட்டால், குரு பேசிக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், குரு பகவான் ஹிருதயம் சம்மந்தப்பட்டவர். அந்த ஹிருதயம் சம்மந்தப்பட்டவர் பன்னெண்டாம் வீட்டுக்கு வரார் அப்படின்னு சொன்னால், யாருக்காவது இருதயத்தில் பாதிப்பு இருக்குமானால் நிச்சயமாக அவர்கள் டெஸ்ட் பண்ணிக்கணும். பொதுவாக மீனராசி காலத்து பயப்படக்கூடாது சொன்னால், சில விஷயங்களே மூச்சு கொடுத்துல சிரமம் இருந்ததுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அதிகமாக அலையக்கூடாது, அதிகமாக சிரமப்படக்கூடாது, ஜோடம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி ராசியில் வந்து உட்காந்துரு அப்படின்னு கேட்டால், உடம்பு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும். அதனால் வந்து என்ன கேட்டால், வேலை செஞ்சால் டயர்டாக தான் இருக்கும், வேலை செய்யாமல் இருந்தால் ஒன்றுமே இருக்காது. இருந்தாலும் உடல்லே ஒரு சோர்வு இருக்கும், அந்த சோர்வை குரு பகவான் கொடுப்பார். உடல்நிலை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ள வேண்டும். சில நேரத்தில் தலை சுற்றல் இருக்கும், சில நேரத்தில் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கலாம். அப்படி இருக்கும்போதுலாம் சுகர் எப்படி இருக்கும், சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஏன் கேட்டால் இது கொஞ்ச நாள் தான், அதுவும் இப்போ வந்து ஒரு 70 நாளைக்கு இல்லை, ஒரு 80 நாள் கழித்து தான், நவம்பர் மாதம் 13 தேதி ஒரு 70-80 நாள் கழித்து, அதுக்கப்புறம் ஒரு 40 நாள் இந்த பிரச்சனை இருக்கும். குரு தன்னுடைய சொந்த சாரத்தில் வரும்போது இந்த பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதில் ஒரு 40 நாளைக்கு குறைவாக தான் இருக்கும், சரியாக இன்னும் கணக்கு போட்டு பார்த்தா 40 நாளைக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கலாம். அந்த ஒரு 40 நாள் இன்னும் ஒரு 80 நாள் கழித்து, நவம்பர் 13-14 தேதிக்கு அப்புறம் ஒரு 80 நாள் கழித்து, அதுக்கப்புறம் சுகர் டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது, வெயிலில் ஜாஸ்தி அலையக்கூடாது, பித்தம் அதிகமாக பார்த்துக்கொள்ள வேண்டும், நல்ல நேரத்திலே சாப்பிட்டு நல்ல நேரத்திலே தூங்க வேண்டும், உடல் நலத்தையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். பெருசாக எதுவும் எனக்கு உடம்பு வந்துடுமா, ஏன்னா பாதிக்கப்படுவேனா, அது வந்துடுவா இது வந்துடும் பயப்படக்கூடாது. குரு பகவான் கெடுதல் செய்ய மாட்டார், ஆனால் உடம்புல இருக்கிற சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நேரம் என்பதனாலே சில வியாதியினுடைய அறிகுறிகள் தென்படும். அப்போ வியாதியினுடைய அறிகுறிகள் தென்பட்டால் தானே அதை வந்து வியாதி சரி செய்வதற்கு டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். உடம்புல அறிகுறிகள் தெரியாமல் போயிட்டால் எப்படி அது தர வளர ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதனால் குரு பகவான் அப்படி தொந்தரவுகளை வளர விடாமல் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அதுதான் சொல்லுவது, எல்லாருக்கும் உடம்புல பிரச்சனை இருக்கும், எந்த பிரச்சனை நம்ம டெஸ்ட் பண்ணால் தானே தெரியும். அதனால் அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு தெரியும் போது என்ன பண்ணால், ஒரு டாக்டர்கிட்ட போய் விட்டு ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ணிக்கணும். முக்கியமாக டயபெட்டிஸ் அந்த சுகர் இருக்கிறவங்க இந்த ஒரு 70-80 நாள் கழிச்சு எப்படி கேட்டால், அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு அப்புறம், பிப்ரவரி கடைசியில் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் வாக்கில், மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வச்சுக்கலாம் ஒரு கணக்கு. சுகர் டெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, அந்த நேரத்தில் தான் உடம்பு ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அது ஒன்றும் கொஞ்சம் கவலைப்பட வேண்டியதில்லை, செவ்வாயினுடைய சாரத்திலையும் ராகுடைய சாரத்திலையும் பிரயாணம் பண்ணும்போது அவ்வளோ பிரச்சனை வராது. குரு தன்னுடைய சொந்த சாரத்தில் பயன்படும்போது பிரச்சனைகள் இருக்கும், அதை தீர்த்து வைப்பதற்கான ஒரு காலகட்டத்தை அவர் நமக்கு கொடுக்கணும். அந்த நேரத்தில் நம்ம டெஸ்ட் எடுத்து சரி பண்ணுவோம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் பயப்பட வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து 11ஆம் வீட்டில் இருக்கார். அவரே 12ஆம் வீட்டுக்கு அதிபதி 16ஆம் வீட்டில் இருக்கார். 16ஆம் வீட்டுக்கு அதிபதி 12ஆம் வீட்டுக்கு அதிபதி 16ஆம் வீட்லேயும் உட்காந்துருக்கார். இது ரெண்டும் வைஸ் வருஷம் எல்லாம் ஒன்று தான். அதே இடத்துல குரு 12ஆம் வீட்டுக்கு வர்றார். சுருக்கமாக சொல்ல போனால், அடுத்தவருடைய பொருளையோ பணத்தையோ வந்து நீங்கள் கையால் தொடக்கூடக்கூடாது, அப்படி தொட்டிக்கலாம் உங்கள் தலையில் வந்து விடியும். நிறைய குடும்பங்களில் பார்த்துருக்கேன், இது நீங்கள் வச்சுக்க நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. இந்த வேலையாக நம்ம கொண்டாந்து நீங்களே வச்சுக்க, எனக்கு நேரம் சரியில் திரும்பி கொடுத்துருங்க. ஒருத்தர் பணம் கொடுக்குறாங்க, இதை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கலாம், ஐயா நான் வேறு வீட்டில் போகிறேன் இப்போ என்னால் கொடுக்க முடியாது, நீங்களே தயவு பண்ணி கொடுத்துருக்கணும் பக்குவமாக சொல்லி அவன் திரும்பி கொடுத்துருங்க. இந்த நகை இரவல் வாங்குறது, பணம் இரவல் வாங்குறது, இந்த பண்டம் பாத்திரம் இரவல் வாங்குறது, ஒருத்தர் பொருள் கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறது, இந்த மாதிரி இந்த வந்து இந்த வேலையெல்லாம் முதல்ல செய்யக்கூடாது நீங்கள். ஏன்னா இந்த காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது, அது நல்லா இல்லை. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அடுத்தவர்களுடைய ஃபைலை நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடாது ஆஃபீஸில். அடுத்தவர்களுடைய வார்த்தை இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லக்கூடாது, அலுவலகத்திலும் சரி மற்ற இடத்துலையும் சரி. உங்கள் காதிலே விழுகின்ற வார்த்தைகள் காதோடு நின்று விட வேண்டும், அது வாய் வழியாக இன்னொருத்தருக்கு போகக்கூடாது. கை வழியாக நீங்கள் வாங்குகிற பொருள் இன்னொருத்தர் கைக்கு மாறக்கூடாது, இந்த கைமாற்றி உடனே வச்சுக்கூடாது. கணவனுடைய பொருளை மனைவியோ மனைவியுடைய பொருளையோ கூட கணவன் தொடும்போது சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பீரோ சாவி, மொபைல்,
ஃபைல்கள் ஆஃபீஸ் ஃபைல்கள் வண்டி வாங்குற போதுலாம் சர்வ ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணும். அடுத்த வண்டி இதை எடுத்து நீங்கள் ஓட்டக்கூடாது, அடுத்த பொருள் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடாது. உங்கள் ஃபைலை தவிர அடுத்தவங்க ஃபைலில் தொடக்கூடாது, உங்கள் பேரை தவிர அடுத்தவங்க பேரை அவனுக்கு எடுக்கக்கூடாது. முக்கியமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அதை பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு கெடுதல் தான் ஏற்படுத்து. இதான் ஒரு முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த 12 ராசிகளில் மீன ராசிக்கு தான் இப்போ நான் அதிகமாக சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். இதோட 10 நிமிஷத்துக்கு மேலே அதிகமாக பேசியிருக்கேன். மற்ற ராசிகளெலாம் அது அவ்வளோவா பேசவே இல்லை. ஏன்னா அவ்வளோ தான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு ராசிகளுக்கு நிறைய இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் சொல்லுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் யார் இப்போ ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னு கேட்டால் மீன ராசிக்காரன் தான் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா 12 இடத்தில் குரு வர்றார். அயனசார ஸ்தானத்தில் குரு வர்றதுனால கணவன் மனைவிக்குள்ள எந்த விதத்துலையும் வாத விவாதம் கூட வச்சுக்கூடாது. ஹஸ்பண்ட் ஏதாவது சொன்னால் சர்தாமாமா அப்படின்னு விட்டு போயிட்டே இருக்கணும். மனைவி ஏதாவது சொல்லலை சர்தா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். இந்த 12 இடத்துல குரு வரும்போது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அடுத்த வீட்டு ஜனலை பார்க்க வேண்டிய வேலையை உங்களுக்கு இல்லை, உங்கள் வீட்டு ஜனலை நீங்கள் மூடி வைங்க, அதுதான் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. அடுத்த வீட்டு ஜனல் திறந்திருக்க உள்ளே என்ன நடந்துன்னு பார்க்க வேண்டிய வேலை உங்களுக்கு இல்லை. அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். இதுதான் இந்த தாத்பரியம். அடுத்த ஒரு பொருளை கைப்பற்றுவதும் அடுத்த ஒரு வேலையை கூட நீங்கள் செய்யக்கூடாது. நான் வெளியில் போயிட்டாரு கொஞ்சம் இந்த கம்ப்யூட்டரில் உட்காந்து கொஞ்சம் பார்க்கலன்னா ஐயா நம்ம மாற முடியாது, நீ பார்த்துக்கோ. நான் செஞ்சு அதில் ஏதாவது தப்பு வந்தால் அது என்ன பாதிக்கும் உன்னையும் பாதிக்கும். அந்த வேலையை நான் பண்ணணும். அடுத்த வேலையை செய்யாதீர்கள். அடுத்த ஒரு பொருளை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். அடுத்தவருடைய வார்த்தையை இன்னொருத்தரிடம் போய் சொல்லாதீர்கள். இதெல்லாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஆகினாலே மீனராசிக்காரர்களே, நான் சொன்னது எல்லாம் நினைத்து அதிகமாக பயப்பட வேண்டியதில்லை. இதெல்லாம் சிம்பிளான விஷயங்கள் தான். இதை நீங்கள் தினம் தினமும் நான் சொல்வதை பயன்படுத்தி கொண்டு பிரதி வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது குரு பகவானுக்கோ நவகிரக சன்னதியிலோ அல்லது குரு பகவானுடைய சன்னதியிலோ அர்ச்சனை செய்து வழிபட்டு முடிந்தால் தினம் தினமும் குரு அஷ்டோத்திரம் சொல்லி மகான்களை வணங்குவதும் மகான்களுடைய ஜீவ சம்மதிகளை சென்று தரிசிப்பதும் சித்திரங்களுடைய வழிபாடு செய்வதும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை மிகச்சிறந்த காலகட்டமாக மாற்றிவிடும். இதை பற்றி பயப்பட வேணாம். தெய்வ பலம் இருந்தாலும் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சித்தர்களுடைய பலம் இருந்தாலும் எந்த ஒரு கெட்ட காரியமும் நடக்காது. மகான்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் எல்லா விதமான நல்ல பலங்களும் வருமே தவிர கெட்ட பலங்களும் நடக்காது. ஆகினால் நான் சொன்ன அறிவுரைகளை நீங்கள் செயல்படுத்து சர்வ ஜாக்கிரதையாக நடந்து கொண்டால் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி 13ஆம் தேதி வரையிலும் உங்களுக்கு இருக்கிற காலகட்டம் சிறந்த காலகட்டமாக அமையும். அப்படி இல்லாமல் நான் சொன்னதை விட்டுட்டு நான் என்னமோ சொன்னேன்னு நினச்சி நீங்கள் ஏதோ ஒரு பண்ணிங்களானா அதனுடைய பலாபலங்களையும் நீங்கள் தான் அனுபவிக்கணும். அதனால் வேறு ஒன்றும் இல்லை. சகல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். பயப்பட தேவையில்லை. கெட்ட மரங்களில் வராது, குரு கெடுக்க மாட்டார். ஆனால் கெட்ட மரங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கேற்ற மாதிரி நாம் குருவோடு ஒத்துழைக்க வேண்டும். அதைத்தான் உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன். நல்ல விஷயங்களை பேசுங்கள், நல்லவர்களோடு சேருங்கள், நல்லதை பாருங்கள், நல்லதை கேளுங்கள், நல்ல விஷயங்களையும் நடக்கணும். உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும், எந்த கெடுதல் நடக்காது என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். ஜெய ஜெயசங்கர், ஹரஹர சங்கர, கருவம்பாக்கம் சீனிவாசன், பொழிச்சலூர். இதுவரையிலே நான் 12 ராசிகளுக்கு உண்டான பலபலனை பற்றி சொல்லி வந்திருக்கிறேன். நான் அறிந்ததும் நான் தெரிந்ததும் நான் படித்ததும் என்னுடைய அனுபவத்திலே வந்ததும் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இதில் யாருக்குமே எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லாத அளவிலே தான் நான் இந்த பலபலனை சொல்லியிருக்கிறேன். அப்படியே சில பேருக்கு இதில் முரண்பாடுகள் ஏதாவது தெரிந்து கொண்டால் அது என்னுடைய தவறு என்று சொல்வதை விட உங்களுடைய நேரம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகினாலே தினம் தினம் கோயிலுக்கு செல்வதும் இறை சிந்தனையோடு வாழ்வது தான் ஒருவனுக்கு நல்லதை கொடுக்கும். ஆகினாலே இந்த ராசி பலனை பற்றி அதிகம் கவலைப்படாதீர்கள். நீங்கள் செய்கின்ற தொழிலை செய்து வாருங்கள். பெற்ற தாய் தந்தையை வணங்குங்கள், தெய்வத்தை வணங்குங்கள். உங்களுக்கு சகல விதமான காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். இதுவரையிலே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவுசெய்து இதோடு சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கூட சொல்லவும். மேலும் மேலும் நீங்கள் கொடுக்கும் ஒத்துழைப்பினால் தான் நானும் நிறைய விஷயங்களை இன்னும் படித்தும் தெரிந்தும் உங்களுக்கு சொல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். எல்லா விஷயங்களும் சென்று நீங்கள் ஒருவரையும் படிக்க முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. உங்களுக்காக வேண்டிய நாங்கள் எல்லோரும் படிக்கிறோம், தெரிந்து கொள்கிறோம், உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் உதவ முடியுமோ அந்த விதத்திலெல்லாம் ஜோதிடர்கள் நாங்கள் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கோம் என்பதை சொல்லி இந்த அளவிலே குரு பேச்சுப்பாளர்கள் என்கிற இந்த ஒரு தொடரை நிறைவு செய்து அவர்களை மீண்டும் மீண்டும் சந்திப்போம். ஜெயகர சங்கர், ஜெய ஜெயசங்கர், அரகர சங்கர, கருவம்பாக்கம் சீனிவாசன், பொழிச்சலூர்.